Now the question number exercise 1.4 la question number 4. This is for 9th standard. Verify associative property on intersection. First union paatha ipo intersection. Intersection appadina A intersection B intersection C equal to A intersection B intersection C. Appo nama bracket la irukradha first kandupidikkanum. B intersection C kandupidikkanum. B ku C ku common. Inda underline pannirukku paaru root 5 root 3 ரெண்டுமே வந்து காமனாக இருக்கு. ஸோ யூஆர் ரைட்டிங் ரூட் ஃபைவ் அண்ட் ரூட் த்ரீ. நான் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சீனா ஏக்கும் இப்போ நம்ம எழுதணும் இல்லையா அது ரூட் த்ரீ ரூட் ஃபைவ் இந்த ரெண்டுக்கும் காமன் என்ன இருக்குதுன்னு பாரு. இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கு ரூட் ஃபைவ் அண்ட் ரூட் ஃபைவ் ரெண்டு டைம் இங்கே இருக்கு காமனாக இருக்குது. ஸோ ரூட் ஃபைவ் இஸ் த காமன். நான் ஆர்எஸ்எஸில் இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இங்கே ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்துக்கிறேன். ஏக்கும் பிக்கு காமன் ரூட் ஃபைவ். தென் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இங்கே பாரு ஏக்கும் பிக்கு காமனாக என்ன இருக்குது ரூட் ஃபைவ் தான் ஏக்கும் பிக்கு காமனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. அந்த ரூட் ஃபைவ் எழுதிட்டு இன்டர்செக்ஷன் போட்டு இந்த சி செட் இருக்கு இல்லையா இந்த சி செட் எடுத்து இங்கே கீழே எழுதிட்டேன். இப்போ இந்த ரெண்டுக்கும் காமன் வந்து ரூட் ஃபைவ். ஸோ எல்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் சேம். ஸோ சேர்ப்பு பண்பு நிறுவப்பட்டது. ஸோ நவ் திஸ் இஸ் எக்ஸசைஸ் 1.4 கொஸ்டின் நம்பர் 5. யூ ஆர் கிவன் ஏ பி அண்ட் சி. மூணு செட்டு வந்து செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. அதை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மாக மாற்றணும். அப்போ இங்கே 2n இருக்குது. இங்கே டபிள்யூன்னா என்ன இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ இல்லையா. டபிள்யூ அப்படிங்கிறப்ப 0, 1, 2, 3 எட்ஸட்ரா அப்படியே போகும். ஸோ 2 பவர் 0 n அப்படிங்கிற இடத்துல 0 போடுற 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 3. அப்போ அதை எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். 2³ வரைக்கும் எழுதிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு செட் பியில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டு இருக்குது. ஈக்குவல்ட்டு அப்புறம் 4 இன்க்ளூட் ஆகும். இங்கே லெஸ் தேன் 4 அப்படின்னா யூ ஆர் ரைட்டிங் அப் டு 3 ஒன்லி. 3 வரைக்கும் தான் எழுத முடியும். பட் இங்கே லெஸ் தேன் 4 இயர் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறனால நம்ம வந்து அந்த 4 சேர்த்திக்கணும். ஸோ இங்கே 4 விட கம்மி அப்படிங்கிறப்ப இந்த 3 வரைக்கும் எழுதினா போதும். பட் இங்கே 4 எழுதலாம். ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு சைன் இருக்குது. ஈக்குவல் டு சைன் இருக்கிறப்ப அந்த 4 இன்க்ளூடு அப்படின்னு அர்த்தம். இங்கே 2n என்ன மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இரண்டினுடைய பெருக்கல். அப்போ 2 × 1 2 × 2 2 × 3 2 × 4 வரைக்கும் எழுதிக்கணும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் 2, 4, 6, 8. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ வெட்டுக்கான சேர்ப்பு கணம்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்எஸ்எஸில் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து கண்டுபிடிக்கிறோம். இன்டர்செக்ஷன் என்ன காமன் இதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்துருக்கு 2, 4, 8. தென் நெக்ஸ்ட் ஒன் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா இங்கே ஏற்கனவே இருக்கிற 2, 4, 8 அந்த சி செட்டை எழுதுகிறேன். அப்போ அதுக்குரிய காமன் வந்து 2 மட்டும்தான் இருக்குது ரெண்டு செட்லேயுமே. ஸோ எல்எஸ்எஸ் ப்ரூவ்டு. அண்ட் ஆர்எஸ்எஸ் பி இன்டர்செக்ஷன் சி வந்து கண்டுபிடிக்கணும். பிக்கு சிக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துக்க இதில் பி இன்டர்செக்ஷன் சி இருக்கா. ஸோ ஃபைண்ட் பி இன்டர்செக்ஷன் சி. இன்டர்செக்ஷனே என்ன காமன். ஸோ ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா யூ ரைட் த செட் ஏ இன்டர்செக்ஷன் ஏற்கனவே கண்டுபிடிச்ச 2c. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி காமனாக பார்த்தீங்கன்னா யூ த ஆன்சர் ஃபார் திஸ் 2. ஹென்ஸ் த ப்ரூஃப்.